శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. చంద్రపదివుల ஸ்ரீ பாலகுமார்னு அவனோட பந்து ஜனங்களோட சேர்க்க சொல்லி இந்த விமலசேன ராஜா தன்னோட மகனை அனுப்புகிறார் இல்லையா, வரசேனன், அவன் கூட்டுன்னு போய் விமலபுர நகர சமீபத்தில் உத்தியானத்தில் விட்டுட்டு தண்ணீர் எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் பார்த்தோம், தொடர்ந்து படிக்கலாம். அந்த அவசரத்து சுகாவதி கூணி வடிவு கொண்டு குறுகி குமரன் மிசை ஒரு புஷ்ப மாலையினை வீழ விட்டு கிருஷ்ணோபசமனம் பண்ணி குமாரனை ஒரு கன்னிகை வடிவினனாக பண்ணினாள். அந்த நேரத்தில் அந்த சுகாவதி வித்யாதர மங்கை கூட்டின்னு வந்தாங்களே, அவங்க வந்துட்டாங்க. அங்கே அங்கே கூணி வடிவம் எடுத்துன்னு வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, குமாரன் மேலே ஒரு புஷ்ப மாலையை போடும்போது கிருஷ்ண உபசமனம் பண்ணி, கிருஷ்ணனா தாகம், இந்த தாகத்துக்கு தானே தண்ணி எடுத்துன்னு வரணும்னு வரசேனன் போனார். அந்த தாகத்தை உபசமம் பண்ணிட்டு குமாரனை வந்து ஒரு கன்னியக்கை வடிவாக ஆக்கிட்டாங்க. கன்னி ஒரு பொன் வடிவை மாற்றிடுறாங்க. தூம வேக ஹரிவரர்கள் கன்னியகையினை கண்டு பரஸ்பரம் கலகம் பண்ணிய பின் அவர்கள் பந்து ஜனங்கள் கூடி கன்னியகையால் அபிலஷிக்கப்பட்டவளே கன்னியகைக்கு பதியாக என்று நியமிக்க கன்னியகையினது அநாதரத்தினை அறிந்து கலகம் நீங்கினர். அப்போ இந்த தூம வேகன் ஹரிவரர் இவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தானே வயோதிக உருவம் ஆக்கி ஸ்ரீபாலனை தூக்கின்னு வந்தாங்க இந்த அம்மா சுகாவதி. அந்த ரெண்டு பேரும் இவரை பார்த்துட்டு இவரை அடையிறதுக்காக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணிக்கிறாங்க. அப்போது அவங்க பந்து ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த கன்னிகைக்கு யார் பிடிக்குதோ அவங்க தான் அந்த கன்னிகைக்கு பதியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல அதே நேரத்தில் இந்த கன்னிகைக்கு யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கலகம் நீங்கி கலகத்தை நீக்கிறாங்க. அதன் பின் காந்தா சுகாந்தா காந்தவதிகள் என்னும் கன்னிகைகளோடு கூடியிருந்த போது சுபாவ வேஷத்தை கொண்ட குமாரனை கண்ட கன்னிகைகள் லஜ்ஜா விஸ்மய மதன விகாரங்களை அடைந்து போயினர். குமாரனும் அங்கு இரவு வசித்து பிரபாத காலத்து சுகாவதியினை மேற்கொண்டு போகின்றவன் இத்துணை காலமும் என்னை மறந்திருந்த கைக்கு காரணம் என அவளும் யான் உன்னை மறந்திலேன், உனக்கு வரும் கன்யகாலாபவத்தினையும் கன்யகாலாபத்தினையும் அபாயமின்மையையும் அறிந்து அப்பிரகாசமாக உனது சரீர சமீபத்தை வர்த்தித்தேன் என்று சொல்லி போகி தட்சிண விஜயார்த்தத்து கஜபுரம் என்னும் நகரத்துக்கு சமீபமாகிய இடத்து சந்நிகித்தமாகியதொரு மதஹஸ்தியினோடு கூட கிரீடை பண்ணி மதஹஸ்தியினை ஜெயித்தனன். அதுக்கப்புறம் இந்த இவங்க எல்லாம் அந்த கலகம்லாம் இல்லாமல் சமாதானமாக ஆயிட்ட பிறகு காந்தா சுகாந்தா காந்தவதிகள் அப்படின்ற கன்னிகைகளோடு சேர்ந்து இருக்கும்போது ஸ்ரீபாலனோட சுபாவமான உருவம் வந்துடுது. அதை பார்த்துட்டு அந்த கன்னிகையெல்லாம் லஜ்ஜா விஸ்மய மதன விகாரங்கள், லஜ்ஜான வெட்கம், விஸ்மயனா ஆச்சரியம், மதன விகாரங்கள் இதெல்லாம் அடையிறாங்க இவங்க. அன்னைக்கு ராத்திரி குமாரனை அங்கேயே வசிச்சுட்டு பிரபாத காலத்து, பிரபாத காலம்னா விடிய காலையில் அந்த நேரத்தில் சுகாவதி கிட்ட போயிட்டு நீ இவ்வளோ நாள் என்னை எப்படி மறந்துருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை மறக்கலை, உனக்கு வரும் கன்யகா லாபத்தினையும் அபாயமின்மையும் அறிந்து உனக்கு கன்யகா லாபம், இந்த பெண்கள்
ஏதேதோ இவனுக்கு மனைவி ஆக போகிறவங்களெலாம் தானே இவன் பார்த்துக்கிட்டே வரான் அதுதான் நினைக்கிறேன். கன்னியக்கா லாபத்தினையும் அந்த நேரத்துக்கு உனக்கு எந்த அபாயமும் இல்லைன்றதையும் தெரிஞ்சுட்டு உனக்கு தெரியாமல் உன்னோட அப்பிரகாசமாக உனக்கு தெரியாமையே உன்னோட சரீர சமீபத்தை வர்ணித்தேன். இவங்களாம் தான் கண்ணுக்கு தெரியாமல் கூட வர முடியுமே வித்யாதரர்கள், அது மாதிரி நான் வந்தேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் தட்சிண விஜயார்த்தத்தில் கஜபுரம்ன்ற நகரத்துக்கு சமீபமான இடத்தில் சந்நிகித்தமாகியதொரு மத ஹஸ்தியினோடு கூட கிரீடை பண்ணி மத ஹஸ்தியினை ஜெயித்தனன். ஸ்ரீபால என்ன பண்ணுறாரு, தட்சிண விஜயார்த்த பருவத்தில் கஜபுரம்ன்ற ஊர் இடத்துல அங்கே இருந்த ஒரு மத ஹஸ்தி, ஹஸ்தினா யானை, மதத்தோடு இருந்த யானையை கிரீடை பண்ணினா விளையாடினார். கிரீடைனா விளையாடி விளையாடி வசப்படுத்தி அந்த மத ஹஸ்தியை ஜெயித்து மத யானையை ஜெயிக்கிறார். அது ஒரு ராஜ கன்னிகைக்கு நிமித்தஜாதேஷ மாதலில் அதனை அறிந்த நரபதி நகரம் எப்பக்கமும் அலங்கரித்து குமாரனை எதிர்கொண்டு புக்கு பூஜித்தனன். இது இன்னும் இது இந்த மாதிரி இந்த யானையை அடக்கிறது, மத யானையை அடக்கிறது இன்னொரு ராஜகுமாரிக்கு கணவனாக வரப்போகிற அந்த ஒரு ஆதேசம், நிமித்த ஆதேசம். அதனால் அந்த அதை பார்த்த அந்த நரபதி, அந்த நாட்டு ராஜா குமாரனை எதிர்கொண்டு போயிட்டு அழைச்சி பூஜிக்கிறார் அவர். அதன் பின் ஹயபுர சமீபத்து போகின்ற குமாரனை ஒரு குதிரை வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹயபுரம்ன்ற ஹயனாவே குதிரை தான், ஹயபுரம் குதிரைப்புறம்னு ஊர் பேர். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு குதிரை வந்து இவரை பிரதட்சிணம் பண்ணுதான். அதுவும் ஒரு நிமித்த ஆதேச மாதலில் அங்கும் அவ்வண்ணம் பூஜித்த நாயினன். அதுவும் ஒரு நிமித்த ஆதேசமாக அந்த குதிரை வந்து வந்து ஒரு வளம் வருன்றதும் உடனே அங்கே இருந்தவங்களும் இவரை பூஜிக்கிறாங்களாம். அதன் பின் சீமகிரி என்பதொரு பர்வதத்து சமுதித்தர் ஆகிய ஜனங்கள் ஒரு வாளினை கூட்டி நின்றும் வாங்க மாட்டாத பொழுது குமாரன் அதனை உருவி ஒரு வம்ச ஸ்தம்பத்தினை எரிந்தனன். வம்ச ஸ்தம்பத்தினை எரிந்தனன். அதனை கண்ட ஜனங்கள் ஆர்த்து கொண்டனர். அதற்பின் மூங்கையாயினான் ஒருவன் வந்து ஜெயசப்தம் பண்ணி ஸ்துதித்தனன். அதன் பின் கை சொத்தாயினான் ஒருவன் கை நிமிந்து அஞ்சலி பண்ணினன். அதன் பின் குமாரன் சந்நிகித்தன் ஆயின பொழுது வைரம் உருக்குகின்றவன் ஒருவனுக்கு வைரம் பதமாதலில் அவனால் பூஜித்தனாயினன். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆதேசம், ஸ்ரீபாலகுமாரன் வந்தார்னா இது நடக்கும், இது இந்த சரி ஆகும், இந்த இடத்துல ஸ்ரீபாலகுமாரன் வரும்போது இது நடக்கும் அப்படின்லாம் நிமித்தன் சொல்லியிருக்கிற ஆதேசம் இதெல்லாம் இந்த கஜகும் கஜபுரத்தில் வந்தால் மத ஹஸ்தியை இந்த மத ஹஸ்தியை ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறவர் ஸ்ரீபாலன் வரும்போது இந்த மத ஹஸ்தியை ஜெயிப்பார்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி அது நடக்குது. அதே மாதிரி ஹயபுரத்தில் ஒரு குதிரை வந்து பிரதட்சணம் பண்ணுது, அதுவும் ஒரு நிமித்தம், அங்கேயும் அவரை பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் சீமகிரின்ற ஒரு இடத்துல பர்வதத்தில் சமுத்தித்தராகிய ஜனங்கள் அங்கே இருக்கிற ஜனங்க ஒரு வாழை கூட்டிலேருந்து இழுக்கவே முடியலையாம். அந்த நேரத்தில் அங்கே போய் ஸ்ரீபாலகுமாரன் வந்து அந்த வம்ச ஸ்தம்பத்தினை அதை உருவி அந்த ஸ்தம்பத்தினை எரிந்தனர். வம்சஸ்தம்பம் அது அது ஒரு தூண், ஸ்தம்பம்னா தூணு, வம்சஸ்தம்பம்ன்றது என்னன்னு தெரியல. இவங்க வம்சஸ்தம்பம் தான் இங்கே ரெண்டுத்துலேயும் போட்டிருக்குது, மூலத்துலேயும் அதே தான். வம்சஸ்தம்பத்தை அதால் வெட்டி விடுறாரு, எரிந்தார் அந்த கத்தியால் அந்த வாழால். அது வந்து அது ஒரு ஆதேசம், இந்த குமாரன் வரும்போது தான் இந்த கத்தியை உருவ முடியும், ஸ்ரீபாலகுமாரன் வரும்போது தான் இதை உருவ முடியும்னு இருந்திருக்கும். அதை பார்த்து ஜனங்க அப்படியே கொண்டாடுறாங்க அவரை. அதுக்கு பிறகு மூங்கையாயினான் ஒருவன் வந்து ஜெயசப்தம் பண்ணி ஸ்துதித்தனன். மூங்கையாயினான்றன்னா மூங்ககன மூக்ககன ஊமை. இந்த ஊமை வந்து இவன் ஸ்ரீபாலன் வரும்போது தான் இவனுக்கு பேச்சு வரும்னு ஆதேசம் இருந்திருக்கும், நிமித்த ஆதேசம். அதே மாதிரி ஸ்ரீபாலனை பார்த்து ஜெயகோஷம் பண்ணுறாராம், ஜெயசப்தம் பண்ணுறேன்னு துதிக்கிறாராம். அப்புறம் கை சொத்தாயினான்னு ஒருவன், கை வந்து
விளங்காமல் இருக்கிற ஒருத்தன் வந்து கை நிமித்தி அஞ்சலி பண்ணுறான். ஸ்ரீபாலன் வரும்போது தான் உனக்கு இந்த கை நிமித்தி சரியாகும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவன் அஞ்சலி பண்ணுறான். அதுக்கு பின்னாடி சன்னிகித்தன் ஆகின போது வைரம் உருக்குகின்றவனுக்கு வைரம் பதமாதலா அவனுக்கு இந்த வைரம் உருக்குறானான். வைரத்தை உருக்கும் போது ஸ்ரீபாலன் வந்தால் தான் உனக்கு இது பதமாகும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. கரெக்டாக ஸ்ரீபாலன் வரும்போது அது பதமானதால் அவனும் வந்து பூஜிக்கிறான். விஜயபுரத்து முன் சொன்ன வாளுடையவன் குமாரன் சக்கரவர்த்தி ஆயின போது சேனாதிபதி ரத்னமாகுவன் அந்த நகரத்து வரகீர்த்தி என்னும் நரபதி புத்திரியாகிய கீர்த்திமதிக்கு வாள் உருவுகை நிமித்த ஆதேசமாகும். முன்னாடி சொன்னமே இந்த வாளுடைய வாழை வச்சுருந்தாங்க உருவ முடியல குமாரன் வந்து உருவுறாருன்ற அந்த அவர் வந்து இந்த ஸ்ரீபாலகுமாரன் வந்து சக்கரவர்த்தி ஆகும்போது சேனாதிபதி ரத்னம் ஆவாராம். அவர் அந்த நகரத்து வரகீர்த்தின்ற ராஜாவோட புத்திரி கீர்த்திமதிக்கு இந்த மாதிரி வாள் உருவுற மாதிரி இந்த வாள் உருவுறவங்க வந்து ஸ்ரீபதி ஸ்ரீபாலம ராஜா தான் அப்படின்ற மாதிரி நிமித்த சொல்ல சொல்கிறாங்க. அந்த நிமித்த ஆதேசம் அது நிமித்தக்ஞ ஆதேசம். நிமித்தக்ஞனா நிமித்த சொல்கிறதுல வல்லவராக இருக்கிறவர் அவரோட நிமித்தம் அது. அவர் சொன்ன நிமித்தம் ஸ்ரேயபுரத்து முன் சொன்ன மூங்கை புரோகித ரத்னமாக கடவன். இந்த ஊமை ஒருத்தன் வரா அவன் வந்து இவரை பார்த்துட்டு ஜெய ஜெய சப்தம் சொல்கிறாரு ஸ்ரீபாலர்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன நிமித்தம் அப்படின்னா அவர் வந்து ஸ்ரீபால மகாராஜா ஸ்ரீபால ராஜாவாகும்போது அவர் தான் புரோகித ரத்னமாக இருப்பாராம்மா. அந்த நகரத்து ஜெயசேன நரபதி புத்திரி ஆகிய வீத்தசோகை என்னும் கன்னியகைக்கு மூங்கை பேசுகை ஆதேசமாகும். இது வந்து அந்த ராஜாவோட அந்த நகரத்து ராஜா வீத்தசோகை அவர் ராஜாவோட பொண்ணு வீத்தசோகை அந்த பொண்ணுக்கு இந்த ஊமை பேசுறதுன்றது வந்து நிமித்த அறிஞர் சொன்ன நிமித்தம் இது. சில்பபுரத்து முன் சொன்ன கை சொத்தானவன் ஸ்தபதி ரத்னமாக கடவன். அந்நகரத்து நரபதி என்னும் ராஜாவின் புத்திரியாகிய விமலை என்னும் கன்னிகைக்கு கை நிமிர்தல் ஆதேசமாகும். இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஸ்ரீபால ராஜா தான் கணவனாக வருவான். அந்த ஸ்ரீபால ராஜா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா இங்கே வரும்போது ஊமையாக இருக்கிறவன் பேசுவான் அப்போ வரவர் தான் ஸ்ரீபாலர். அந்த மாதிரி நிமித்தம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அந்த மாதிரி விமல் சில்பபுரத்தில் வந்து கை சூம்பி இருக்கிறவனுக்கு வந்து கை சரியாவது இல்லையா ஸ்ரீபாலர் வந்ததால் அவன் வந்து ஸ்ரீபால சக்கரவர்த்தி ஆகும்போது ஸ்தபதி ரத்னமாக ஆக போகிறாராம். இந்த நகரத்து ராஜாவோட பொண்ணு விமலைன்ற கன்னிகைக்கு இதுதான் ஆதேசம். அந்த சூம்பையோட கை என்னைக்கு நிமிர்தோ அன்னைக்கு தான் அது அப்போ வர்றவர் தான் ஸ்ரீபாலன்ற ஒரு ஆதேசம். அதுதான் நிமித்தம் சொன்னது. தானியபுரத்து முன் சொன்ன வைரம் உருக்கினவன் மந்திரி ரத்னமாகும். தானியபுரத்தில் வைரம் உருக்கின்னு இருக்கிறவன் ஸ்ரீபாலர் வந்ததுன்னா அந்த உருகி வந்தது இல்லையா அவன் தான் பின்னாடி ஸ்ரீபாலருக்கு மந்திரி ரத்னமாக ஆக போகிறவரும். அந்த நகரத்து விஷால நரபதி புத்திரி ஆகிய விமலசேனை என்னும் கன்னியகைக்கு வைரம் பதமாகை ஆதேசமாகும். அந்த நகரத்து ராஜா அவருக்கு அந்த நகரம் விஷால நகரமாக அந்த ராஜாவோட புத்திரி வந்து விமலசேனை அவங்களுக்கு இந்த வைரம் பதம் ஆகுத அதுதான் நிமித்த ஆதேசம். இந்த ஆச்சரியங்களை நரபதிகற்கு அறிவிப்பான் வேண்டி பரிக்ஷ ஜனங்கள் போயின பின் சுகாவதி மேல் ஏறி போகின்ற குமாரனை கண்ட தூமவேகன் வெகுண்டு குறுகுதலும் முன் சொன்ன வடவிருக்ஷ மூலத்து பிரதிஷ்டிதமாகிய தேவதை குறுகி சுகாவதியை அஞ்சல் என்று சொல்லி குமாரனை விடுவாயாக என்று தூமவேகனுடன் யுத்தம் பண்ணிற்று.
இந்த ஆச்சரியங்கள்லாம் நடக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க இல்லையா, அவங்க போய் அந்த அந்தந்த ராஜாவுக்கு சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ சுகாவதி மேலே ஏறிக்கிட்டு ஸ்ரீபால் போகிறாரு. அப்போ இந்த தூமவேகன் பார்த்துறோம், ஸ்ரீபாலன் அதை பார்த்துட்டு அவரை தூக்கிட்டு போகிறதுக்கோ அவருக்கு ஹிம்சை பண்ணுறதுக்கோ வராரு. அப்போ இந்த முதல் முதல் வட்டவிருட்சம் இந்த ஆலமரத்து அடியில் இருக்கிற ஒரு தேவதை முதல்ல அந்த முரட்டு குதிரையிலேருந்து கூட காப்பாற்றி கீழே பர்ணலகு வித்தியில் கீழே இறக்கி விடுது. அந்த தேவதை வந்து சுகாவதி கிட்ட, நீ பயப்படாத, நீ குமாரனை கீழே விடு அப்படின்னு சொல்லிட்டு தூமவேகன் கிட்ட யுத்தம் பண்ணுதான். இது இந்த ஸ்ரீபுராணத்து புக்குலேயே கீழே அடிக்குறிப்பில் எப்படி போட்டிருக்குதுன்னா, மூலத்தில் எப்படி போட்டிருக்குன்னு போட்டிருக்கு. என்னென்னா, வித்யாதர ரூபத்தோடு வந்து சுகாவதியை நோக்கி, நீ குமாரனை விட்டு விட்டு பயமின்றி வித்யாதரனோடு பொருது வெற்றி பெறுதி என்றது. சுகாவதியும் குமாரனை விட்டு விட்டு சௌந்தரிய சாலினியாகி தூமவேகனோடு நெடுநேரம் பொருது தன் வித்யைகளால் அவனை தடுத்தாள் என்பது மூலம். இந்த வட்டவிருட்சத்து மூலத்தில் இருந்த அந்த தேவதை அது வந்து சொல்லுது, சுகாவதியை பார்த்து நீ பயப்படாத, குமாரனை விட்டுடு அப்படின்னு சொல்லி தூமவேகனோட யுத்தம் பண்ணிச்சுன்னு இங்கே போட்டிருக்கு. ஆனால் மூலத்தில் என்ன பண்ணுதான், நீ குமாரனை விட்டுட்டு தைரியமாக அந்த வித்யாதரனோட போர் செய்து வெற்றி பெறு அப்படின்னு சொல்லுதான். சுகாவதியும் குமாரனை விட்டுட்டு சௌந்தரிய சாலினியாகி தூமவேகனோட ரொம்ப நேரம் போர் பண்ணி தன்னோட வித்தைகளால் அவளை தடுத்தாள் அப்படின்னு மூலத்தில் இருக்குதான். அந்த மாதிரி மூலத்தில் போட்டிருக்கு. தூமவேகனை ஜெயித்து வாளோடு வந்த சுகாவதி அப்படின்னு மூலத்தில் இருக்குதாம்மா. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மேல் கொண்டு படிக்கலாம். இந்த மாதிரி விடப்பட்ட குமாரனை ஒரு பர்வதத்து சுகாவதியால் விடப்பட்ட குமாரனும் ஒரு பர்வதத்து பூர்வ பவத் மாதாவாயினால் ஒரு யக்ஷி தேவதையால் காக்கப்பட்டு சரீர பாதையின்றியே விழுந்த பின் அந்த தெய்வம், குமாரனே இத்தடாகத்துக்குள்ளே புகுவாயாக என்று நியோகிக்க குமாரனும் நிர்பயனாகி புக்கு சிலாஸ்தம்பத்து மேல் பஞ்ச நமஸ்கார பத சிந்தையுடன் நித்ரை பண்ணி பிரபாத காலத்து உத்திரதிக் பாகத்து ஒரு ஜனபதி பிம்பத் கண்டு நமஸ்கரித்து பூஜித்த பின் யக்ஷி தேவதையால் கொடுக்கப்பட்ட விசித்திர ரத்னாபரண அதிகளை உடையவனாகி குகையில் நின்றும் புறப்பட்ட பின் சந்நிகிதையாகிய சுகாவதியோடும் கூட போகி சுரகிரி என்னும் பர்வதத்து சமவசரண மண்டலமடைந்து பகவானை நமஸ்கரித்த பின் குபேரஸ்ரீ பசுபாலாதி பந்து ஜனங்களோடு கூடி அதிக ஆனந்த சகித்தனாயிருந்தனன். இங்க வந்து அந்த குமாரன் அந்த சுகாவதி விட்டதும் அந்த அங்கே இருக்கிற ஒரு பர்வதத்தில் ஸ்ரீபாலகுமாரனுக்கு பூர்வ ஜென்மத்தில் தாயாக இருந்தவங்க அங்கே யக்ஷியாக இருக்கிறாங்களாம். அந்த யக்ஷ தேவதை வந்து எந்த உடல் பாதையும் இல்லாமல் கீழே விழ வைக்குதான் ஸ்ரீபாலன். அப்படி விழுந்த பிறகு இந்த தடாகத்துக்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்லுது. ஸ்ரீபாலனும் எந்த பயமும் இல்லாமல் அந்த தடாகத்துக்குள்ளே போயிட்டு சிலா ஒரு பாறையில் நான் உட்காந்து பஞ்ச நமஸ்காரம் சிந்தனை பண்ணி அங்கேயே நித்திரை பண்ணி பிரபாத காலத்து காலையில் எழுந்து உத்தரதிக்கு பாகத்து வடக்கு பக்கத்தில் ஒரு ஜினபிம்பத்தை பார்த்துட்டு அதை நமஸ்கரித்து பூஜை பண்ணுறார். அதுக்கப்புறம் யக்ஷி தேவதையால் கொடுக்கப்பட்ட விசித்திர ரத்ன ஆபரணங்களை எடுத்துக்கிட்டு அந்த குகையிலேருந்து வெளியே வர்றார். இங்கே தடாகத்துக்குள்ளே போகணும் தான் சொல்கிறாங்க மாதிரி இருக்குது, தடாகத்துக்குள்ளே குகை இருந்ததா தெரியல. ஸோ ஆனால் இதில் வரும்போது குகை நின்று புறப்பட்ட பெண் இருக்குது. அப்போ அந்த தடாகத்துக்குள்ளே குகைக்குள்ளே
ஒரு பாறையில் உட்காந்து அவர் ஜபம் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அந்த தடாகத்திலேருந்து வெளியே வந்த பிறகு அங்கே வந்து சுகாவதி வருது. சுகாவதி வித்யாதரர் வராங்க. அந்த அம்மாவோடய அவங்க கூட்டிகிட்டு போய் சுரகிரின்ற பர்வதத்தில் சமவசரண மண்டலத்தில் விட்ட பிறகு அங்கே பகவானை நமஸ்கரித்த பின்ன அங்கே குணபால தீர்த்தங்கள் தானே இருக்கிறாரு அந்த சமவசரணத்தில், அங்கே விட்ட பிறகு அங்கே தான் குபேரஸ்ரீயும் வசுபால தன்னோட தாயும் தன்னோட சகோதரன் வசுபாலன் ஆகிய பந்து ஜனங்கள்லாம் பார்த்து அதிக ஆனந்த சகித்துன்னு ஆயிடுறாரு. முன் சொன்ன ஜயாவதி முதலாகிய 84 ராஜகன்யகைகளை விவாக மகோத்சவத்தினால் அடைந்து இஷ்ட விஷய காமபோகங்களை இனிது நுகர்கின்ற ஸ்ரீபாலகுமாரனுக்கும் பாரிஷேனை முதலாகிய தேவிமாரோடு கூடிய வசுபாலகுமாரனுக்கும் இனிது செல்கின்ற காலத்து ஜெயவதி குணபாலன் என்பான் ஒரு புத்திரனை பெற்றனள். இந்த இங்கே என்ன ஆகுது, பகவான் நமஸ்கரித்த பின் குபேரஸ்ரீ வசுபாலன்ற முதலிய பந்து ஜனங்களோடு சேர்ந்து ஆனந்தமாக இருக்காருன்னு வந்தது இல்லையா. இதில் வந்து கீழே இருக்கிற குறிப்பில் என்ன சொல்லுது, பகவானால் சொல்லப்பட்ட 7 நாட்கள் வரை வித்யாதர ஸ்ரேணியிலிருந்து கன்னியை முதலிய பல பேர்களை அடைந்து பின்னர் ஊரை அடைந்தான். அதாவது அங்கே 7 நாட்கள் அங்கே பகவானோட சமவசரணத்தில் இருந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வித்யாதர ஸ்ரேணியிலேருந்து எத்தனை கன்னிகைகளை பார்த்துன்னே போனாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்தார், இன்னும் பல பேர்களை அடைஞ்சு ஊருக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இப்போ படித்தோம் இல்லையா, அப்போ ஜெயவதி இவர் அத்தனை பேர் 84 பேரும் ஜெயவதி முதலியே 84 பேர் ராஜகன்யகைகளை விவாக மகோத்சவத்தால் அடைஞ்சு இஷ்ட விஷய காமபோகங்களை அனுபவிக்கிறார் ஸ்ரீபாலகுமாரன். பாரிஷேனை முதலிய தேவிமார்களோட கூடிய வசுபாலகுமாரனுக்கும் வாழ்க்கை இனிது போய் பாரிஷேனையை திருமணம் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தேவிமார்களையும் திருமணம் பண்ணிக்கிறார் வசுபாலகுமாரன். அவரோட வாழ்க்கையும் சுகமாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஜெயவதிக்கு குணபாலன்ற ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த தவசத்திலே ஸ்ரீபாலனுக்கு சக்கரம் உற்பத்தம் ஆயிடுச்சு. அந்த நாள்லேயே ஸ்ரீபால ராஜாவோட ஆயுத சாலையில் சக்கரம் உற்பத்தி ஆயிடுது. அது ஆகிய பின் ஸ்ரீவிஜய திக்விஜய பூர்வகமாக ஷட்கண்ட மண்டலாதிபதி ஆகிய பின் அவர் அந்த சக்கரம் உற்பத்தி ஆன பிறகு திக்விஜயம் போயிட்டு ஷட்கண்ட மண்டலாதிபதியாயிடுறாரு. ஜெயவதிக்கு பிராத்தாவாகிய ஜெயவர்மாவின் புத்திரியாகிய ஜெயசேனையினையும் அஷனி வர அஷனி வேக மனோவேக ஹரிகேத சிவன் முதலாகிய நரபதிகள் புத்திரிகளாகிய கன்னிகைகளையும் குணபாலகுமாரனுக்கு விவாக விதியால் கொடுத்த பின் அவன் ஒரு நாள் சந்திர கிரகணம் கண்டு சம்சார நிர்வேகத்தினையும் ஜாதி ஸ்மரணத்தினையும் அடைந்து தனது பவங்களை நினைக்கின்றான். இந்த மாதிரி ஆயுத சாலையில் சக்கரம் உற்பத்தி ஆனதான் அதை எடுத்துகிட்டு போய் திக்விஜயம் பண்ணி ஷட்கண்ட மண்டலாதிபதி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெயவதியோட சகோதரன் ஜெயவர்மாவோட புத்திரி ஆகிய ஜெயசேனை, அப்புறம் இவனுக்கு ஒவ்வொரு மனைவி இந்த ஒவ்வொரு இடத்துல அவங்களோட சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அசனி வர அசனி வேக மனோவேக ஹரிகேது சிவன் இந்த மாதிரி இவங்கள்லாம் இப்போ ராஜாக்களாக இருக்கிறாங்க. இவங்களோட புத்திரிகளாகிய கன்னிகைகளையும் தன்னோட மகன் குணபாலகுமாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு நாள் சந்திர கிரகணத்தை பார்த்து இவருக்கு சம்சார விரக்தி வந்துடுது. ஜாதி ஸ்மரணமும் வந்து தன்னோட பவங்களை பற்றி இவர் நினைக்கிறாரு. இன்றைக்கி நம்ம இதோடு நிறுத்திக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பாதியாக சொன்னால் சரி வராது, அதை அடுத்த பதிவில் பார்த்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.